சுவாசத்தின் தன்மையை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் ரெண்டு பக்கம் சுவாசம் போது ஒரு காற்றை கண்டஸ்தானத்தில் எழுத்துக்கிட்டு புறமதி செலுத்தி விடுவது புறமதி இழுப்பார் இவனு செய்ய முடியாது அவர்கள் செய்வார் புறமதி செலுத்தி விட்டு அந்த காற்று வெளியே போகாமல் பார்த்துக்கொள்வார் மறுபடியும் மறுபடியும் காற்று செலுத்தி விடுவார் அவர் என்ன சொல்றாருங்க ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை ரெண்டு பக்கம் சுவாசம் வரும்போது அதை முறையோடு கட்டி காற்றை ஸ்தம்பித்து நிறுத்தி புறுமத்தில் கட்ட வேண்டும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாடில்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை வதிக்கும் கூறியதாகும் அந்த காற்றை பிடிக்கக்கூடிய கணக்கறிந்தால் யமனை வெல்லலாம் யமன் யார் அறியாமையே நமக்கு யமன் நம்ம உடம்பே யமன் எல்லாம் கற்றதை நினைக்கின்ற அறிவே யமன் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்கின்ற அறிவே மூர்க்கத்தனமே யமன் அந்த கூற்றை உதைக்கும் அது கூற்றுனா யமன் கூற்றை வெல்லும் நமக்கு யமனா இருப்பதே கவன்தான் இன்னும் சொல்ல போனால் நமக்கு யமனா இருப்பதே சுக்கிரன் தான் அப்போ கூற்றை உதைக்கும் குறியதாகவே அப்போ காற்றை பிடித்துனா அன்பு செலுத்தினும் உருகி பக்தி பக்தி செலுத்தினால்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் தன் நின்ற தலை தலைக்காவல் முன் வைத்து இதை வெள்ளையா சொல்லக்கூடாது பெரியவங்க சொல்றோம் அப்ப என்ன செய்கிறார்கள் அந்த காற்று வாசியோட கலந்து அந்த உடம்போடு சார்ந்திருந்து என்ன செய்வான் வாசி நடத்தி தருவான் தலைவன் நம்மோடு சார்ந்திருந்து வாசி நடத்துவான் இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி இடக்கை இடது பக்கம் வருகின்ற காற்று வடக்கை வழக்கை வலது பக்கம் காற்று இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பவருக்கு சோர்வு வேண்டாம் அப்போ துதிக்கை என்பது புறுமத்தி சோர்வு வேண்டாம் அவங்களுக்கு சோர்வு தேவையில்லை அப்போ என்ன செய்கிறார்கள் தன்னின்ற தலை தலைக்காவல் முன் வைத்து குளிர்ச்சி பொருந்திய தன் திருவடியை இடகளை பெண்களையை புறுமத்தி செலுத்தி காவல் காத்திருப்பார்கள் அவர்கள் என்ன காரணம் ஏன் அவருக்கு என்ன காரணம் உருகி தியானம் செய்தான் பிள்ளை பாவி என்று கேட்டான் நான் பாவிதான ஐயா நீங்கள் புண்ணியவான் ஐயா எத்தனையோ பாவிகளை நீ அருள் செய்திருக்கிறேன் எத்தனையோ பஞ்சமா பாவிகளும் திருவடி பூஜை ஆசி பெற்றிருக்கிறான் எனக்கும் ஒரு என்னையும் பொருட்டாக மதித்து எனக்கு அருள் செய்யக்கூடாதா தாயே நாயினும் கிடையாச்சே என்னை போன்ற எவ்வளவோ பாவிகளை நீ அருள் செய்திருக்கிறிய நீ எனக்கு அருள் செய்யக்கூடாதா கொஞ்சம் கருணை காட்டுது அப்பா கொஞ்சம் கருணை காட்டு தாயே என்று உருகி கேட்கிறான் அவர் கேட்கிறதுனால எல்லா ஞானிகளும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவர் சீடர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கான பேர் இருக்கான் திருமலை தேவர் நல்ல பிள்ளைன்றான் இந்த நல்ல பிள்ளைன்றான் நல்ல பிள்ளைன்னு சொன்னால் ஒரு மகன் முடிவெடுத்தாலும் ஒன்பது குறியோ எடுத்த ஒரே ஒன்று தான் ஒரு மகன் நல்ல பிள்ளைன்னு சொன்னால் போதும் ஒன்பது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க